இந்த தெய்வ துண்டு தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு வரேன்னே. இப்போ வந்து 2004 இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன், கிட்ட 10-11 வருஷம். இது இதுதான் நிம்மதியை கொடுக்குது, மற்ற எதுலேயுமே நிம்மதியை நம்ம பார்க்க முடியாது. சொந்த தொழில் போனாலும் சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் நிம்மதின்றதே இது கிடையாது. நிம்மதி ஒரு இது கிடையாது. ஒரு இது யார்கிட்டையும் போய் நம்ம இது பண்ண வேண்டியதில்ல. நம்மளால் உதவி செய்யணும்னா இந்த மாதிரி இடங்கள் தான் முடியும். இல்லாட்டி ஒரு பெரிய தொழில் அதிபரை வந்து நம்ம இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அது பெரிய காரியம். அது வந்து அவங்க செய்ய வர்றதுக்கு போகிறதுக்கு, இது வந்து அப்படி அல்ல. உங்கள் உழைப்பு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லா விதமான இதையும் நீங்கள் இந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறீங்க. இந்த மாதிரி வரணும். எதிர்காலத்தில் சில பேரெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகம் எல்லா சமூகமும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஓய்வான பிற்பாடு அப்பயே நான் சிந்தனை பண்ணேன், ஒன்று நமக்கு இனி நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையில்லை, நல்லா சுகமாக போய் சேரணும், இதுதான் நமக்கு தேவை. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழிலை இந்த தொண்டு செய்யணும். இந்த தொண்டிலே நம்மளுடைய வாழ்க்கை இதாகணும். இனி வந்து சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு வேணாம். வாய்ப்பு இருந்தாலும் நான் எடுத்துக்கிற வழியும் கிடையாது. காரணம், சொத்து நம்ம தேடி வராது, இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும். என் வாழ்க்கையில் கண்டது இதுதான். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த உதவினால் நமக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, ஒரு சந்தோஷம் கிடைக்குது மனசுக்கு. அதே எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய நான் இப்போ இன்றைக்கு நான் ஒன்று உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய இதெல்லாம் டெம்பரேச்சர்லாம் ரொம்ப அதிகம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கே ஏற்றிடுவாங்க. அவ்வளோ 160-180 என்னுடைய ப்ரெஷரு. இன்றைக்கு இவ்வளோ தைரியமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எல்லாம் ஆண்டவனுடைய இது. உண்மையிலே என்னுடைய ஆட்டெல்லாம் வந்து எல்லாம் ப்ளாக் ஆகி போச்சு. ஸ்டண்ட் வச்சு கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டா ஃபேமிலியை கூப்பிட்டு 5 வருஷத்துக்கு முன்னே இவருடைய வாழ்க்கையை ரொம்ப நாளைக்கு இல்லை. நீங்கள் இன்னும் ஒன்றும் அவரை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இதை இந்த வரைக்கும் வழி நடத்துகிறாரு. இது யாரோட நம்மளை மீறி ஒரு சக்தி நடக்குது, அவர் தான் நமக்கு துணை. இதுதான் என்னுடைய சிந்தனையே போகிறது. நான் வீட்டில் வந்து என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இந்த கோயிலில் வந்து சில வேலைகள்லாம் செய்யணும். ஏன்னா 2018 வந்து 12 வருஷம் முடியுது, மகா கும்பாஷம் செய்யணும். அதனால் இந்த பல நோக்கு மண்டபம், ஸ்டாஃபுக்கு உள்ள குவார்டர்ஸு, இந்த மாதிரி சில இதெல்லாம் செய்யணும்னு இப்போ தான் செய்து முடித்தோம். உச்ச மண்டபம், வசந்த மண்டபம், இதெல்லாம் இப்போ முடிஞ்சது. இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மினியாக வந்து கீழே வந்து ஒரு பல நோக்கு மண்டபம், மற்ற டியூஷன் கிளாஸு, ஏழைங்களுக்கு அடுத்து இது வந்து உதவி செய்யணும். ஏழை பிள்ளைங்க நிறையா இருக்குது, அவங்க இந்த கோயில் மூலமாக நம்ம வந்து பணம் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆண்டவன் வந்து யாராவது சில புண்ணியவானுங்களாம் இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு, அது நம்ம இதில் ஆண்டவன் காட்டுறது. நம்ம கேட்டாலே அவங்க இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஏதோ அந்த வழியில் இப்போ எல்லாம் நடந்துகிட்டு வருது. இன்னும் சிறப்பாக நடக்கணும். இதான் ஆண்டவங்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறது. இதான் நான் என்னுடைய சிந்தனையும் சொத்தும் நான் வேண்டது. இதுதான் இனி எனக்கு வாழ்க்கையில் எதுவும் தேவை கிடையாது.